Any feeling you have? என்ன மாதிரி ஃபீலிங்? ஃபோக்கஸ்ட். ஓகே. ஸோ ரிலாக்ஸ்ட் இல்லையா? யூ ஃபீல் தட் ஏதோ ஒரு அதாவது நார்மலாக இப்போ நான் இது வரைக்கும் பேசிட்டு இருந்ததை நீங்கள் கேட்டுட்டு இருக்கல ஒரு வெயிட் வந்துருக்கோம். அந்த வெயிட் இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா இல்லையா? டிட் யூ ஃபீல் தட்? இருந்ததா இல்லையா? சயின்டிஃபிக்காக கேன் பி ப்ரூவ் பிகாஸ் யூனோ வென்எவர் வி டாக் நம்ம சும்மா அந்த மாதிரி சித்தர்கள் சொன்னாலும் பிரெயினுக்கு ஃபுட் என்ன? ஆக்சிஜன், கரெக்ட். ஸோ நம்ம ப்ரீத் பண்ணல, நம்ம லங்ஸில் நார்மல் ப்ரீத் பண்ணல விடுறோம். அந்த ஃபியூ செகண்ட்ஸில் இருக்க ஆக்சிஜனை மேலே பம்ப் பண்ணிடுறோம். இந்த எக்ஸசைஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எக்ஸைஸ் பண்ணுறது ஸ்லோ டவுன் பண்ணுறீங்க. மூச்சை இழுத்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் லீவிங் இட் லைக் தட் ஸ்லோலி 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 ஸ்லோலி. ஸோ மினிமம் ஒரு 5 times டியூரேஷன் கூட வச்சுருக்கீங்க அந்த ஏர். அப்போ 5 times மோர் ஆக்சிஜன் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் இன் ஜஸ்ட் தி பிரெயின். மோர் ஆக்சிஜன் டு த பிரெயின். காலையில் 2 இட்லி சாப்பிட்றவங்க 5 இட்லி சாப்பிட்டா என்ன ஆகும்? என்ன வரும்? தூக்கம் வரும். இப்போ நீங்கள் இப்போ பண்ண இந்த எக்ஸசைஸில் ஸ்லைட்லி யுவர் பிரெயின் ஸ்லெப்ட் பிகாஸ் ஆஃப் தி ஓவர் டோசேஜ் ஆஃப் ஆக்சிஜன். அந்த மூளை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தனால தான் உங்களுக்கு ரிஃப்ரெஷிங்காக காம்னஸாக ஒரு கான்சன்ட்ரேஷன் அலர்ட்டாக வருது. கிளியர்? இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு தியரி. When you give more oxygen to your brain, automatically it becomes dull. So in the exercise, ரொம்ப நேரம் நீங்கள் செய்வேனா ஒரு 5 minutes இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமாட்டி ஈவினிங் நீங்கள் ஒரு 6 மணிக்கு படிக்கணும்னு நினச்சா கை காலெலாம் வாஷ் பண்ணிவிட்டு 6 மணிக்கு உட்கார்ந்து இந்த போஸ்டர் ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரைட், ஹெட் ஸ்ட்ரைட், deep breath, slow exercise, watch the path of the இதை 5 minutes பண்ணிட்டு நீங்கள் உங்கள் புக்கை எடுத்து திறந்து படிச்சுப்பாங்க. How you feel? You can increase the time 5 minutes to 10 minutes. More than 10 minutes நீங்கள் பண்ண வேண்டியது. நான் சொன்ன என்னுடைய 100 IAS ஆஃபீஸர்ஸ் இன்டர்வியூவில் போய் உட்காந்துருந்தாங்கல்ல காலையில் மார்னிங்கில் இன்டர்வியூ மார்னிங் 10 மணினா 4 பேர் போடுவாங்க. 10:30, 10:30, 10:30, 11:00, 11:30 தேர்ட் ஷிஃப்டாக வர்றவங்கனால அவங்க 10 மணிக்கு போகணும். ஆனால் அவங்க 11:30 வரைக்கும் சும்மா உட்காந்துருக்கணும். அந்த சும்மா உட்காந்துருக்கிற நேரத்தில் என் ஸ்டூடெண்ட்ஸுங்க அத்தனை பேருமே இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கேப் விட்டு ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், எகைன் 10 மினிட்ஸ் பண்ணிவிட்டு போனதுனால தான் சக்ஸஸ்ன்னு சொல்லி தே ஹவ் ஆல்ரெடி கிவன் இன் ரைட்டிங். மற்றபடி அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அவங்க படித்த மேட்டர்ஸ் எல்லாம் இருந்தாலுமே இந்த எக்ஸசைஸ் பண்ண உடனே வி ஹவ் ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இன் அஸ். உள்ளே நுழைஞ்சு நாங்கள் குட் மார்னிங் சார் சொல்லலையே அந்த எனர்ஜி அண்ட் தட் எங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் வாஸ் சோ ஹை. ஸோ எந்த கேள்வி இருந்தாலுமே மைண்ட் இஸ் கிளியர் அண்ட் த பிரைன் ஹெல்ப்ஸ் இட், எங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சுன்னு அந்த ஸ்டேஜ் சொன்னாங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். So many students say that this will be very helpful for examination hall. The question paper வாங்குறதுக்கு முன்னால் இஷ்யூ பண்ணுறது முன்னால் நீங்கள் போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, எப்படி ஒரு 15 மினிட்ஸ் முன்னால் உங்கள் சீட்ஸில் உங்கள் நம்பரை பார்த்து போய் உட்காந்துருவீங்க. அப்படி உட்கார்ந்துருக்காங்க இந்த எக்ஸசைஸை பண்ணிவிட்டு டேக் த கொஷின் பேப்பர். யூ வில் வின். இதெல்லாம் சின்ன சின்ன சீக்ரெட்ஸ் தான். அதோட எக்ஸாமினேஷன் அன்னைக்கு யார் காலையில் யார் முதல் நாள் ராத்திரி, நாளைக்கு காலையில் 10 மணி எக்ஸாம்னா யார் முதல் நாள் ராத்திரி நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குறாங்களோ அவங்கெல்லாம் பாஸ். மறுநாள் காலையில் நல்லா 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்டு
போய் பரீட்சை எழுதணும்னா பாஸ். ப்ளஸ் இது மார்னிங் கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோம், ஆனால் சாப்பிட முடியாட்டி கையில் ஒரு 4 பிஸ்கெட்டை எடுத்துகிட்டு எக்ஸாமினேஷன் ஹாலில் போயிட்டு அங்கே 10:30 மணிக்கு சாப்பிட்டு தண்ணி குடிச்சு போயிருந்தாங்கள அவங்களெலாம் பாசமா எழுதி வச்சுக்கிறேன். ரைட் இட் டவுன். நீங்கள் படிக்கிறது வேறு, மூச்சு விடுற எம்டி ஸ்டமக்கில் போனால் 50% கான். ஏன்னா நீங்கள் காலையில் சாப்பிடாம போயிட்டு 10:30 மணிக்கு 11 மணிக்கு ஃபுல்லாக பசிக்கும். நான் சொல்கிறது கரெக்டாக தப்பாமா? கரெக்டாக. எம்டி ஸ்டமக்கில் போனால் நீங்கள் இந்த 3 மாதம் 6 மாதம் படித்தது வேஸ்ட். சீதன் நீங்கள் போகையில் முதல் நாள் நல்லா சாப்பிட்டு நல்லா தூக்கம், மறுநாள் காலையில் டிஃபன் நல்லா சாப்பிட்டுட்டு பிஸ்கெட்ஸ் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு போகிறோம். நல்ல ஒரு இன்ஸ்டியூட் வந்திருக்கீங்க தம்பி சுரேஷ்குமார், எனக்கு தெரியும். நான் யூஸ்வலாக எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் போகிறதில்ல. யார் எங்கே எஃபெக்டிவாக, ஏன்னா ரிசல்ட் கொடுக்கணும் இல்லை. நம்ம போய் பேசிட்டு நீங்கள் இப்போ 40 பேர் வந்தால் அட்லீஸ்ட் ஒரு 25 பேராவது அடுத்த வருஷம் ஆஃபீஸர் ஆகிடணும் இல்லை. சார் இந்த பேர் இனாகுரேஷன் வந்திருந்தோம், 40 பேர் வந்திருந்தோம், 25 யூஆர் ஃபஸ்ட். ஏதோ ஒரு ஜாப் குரூப் 4 கிடச்சினாலும் இல்லை. அதுக்கு திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் யூ ஹவ் கம். ஐ ரெக்கமெண்ட் தட். அவர் ரொம்ப சின்சியர். லாஸ்ட் 4 இயர்ஸாக பண்ணாலும் அவருடைய காஞ்சிபுரம் இன்ஸ்டிடியூஷனுக்கே நான் போனேன். யூஸ்வலி நான் அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனுக்கு நான் போகிறதில்லை, ஏன்னா நான் கம்ப்ளீட்டாக ஹான்ட்ரரி சர்வீஸ் தான் எல்லாம் பண்ணுறேன். நான் கிங் மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமிக்கு, ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஎஸ் அகாடமிக்கு, மனிதநேயம் எல்லாத்தையும் நான் அட்வைசராக இருந்துட்டுருக்கோம். சத்யபாமா யூனிவர்சிட்டியில் அட்வைசராக இருக்கும், ஒரு 7-8 இதில் இருந்துட்டுருக்கேன். பட் தனியாக வர்றதுன்னா தம்பி இன்ஸ்டிடியூஷன் ஒன்று தான் வந்து இந்த மோட்டிவேஷன் டாப் கொடுக்குறேன். பிகாஸ் ஹீ இஸ் டூயிங் எ வெரி குட் ஜாப். உங்களுக்கு தேவையான மெட்டீரியல், தேவையான டயத்தில் தேவையான ஃபேக்கல்ட்டி கரெக்டாக கொடுக்குறாங்க. அண்ட் ஹீ இஸ் நாட் கமர்ஷியல் மைண்ட். அதனால நான் இங்கே வரேன். அதர்வைஸ் அவர் அந்த மாரி பணம் சம்பாதிக்காதுன்னு வேலை பார்த்தாருன்னு நான் வரமாட்டேன். ஸோ யூட்டிலைஸ் ஹீ சர்வீஸ், ஹீ வில் டெஃபினெட்லி மேக் யூ அ ஆஃபீஸர். ஸோ விஷயம் ஆஃப் எக்ஸல் நான் முடிக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு கைத்தட்டு தட்டலாமா?